கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் GLORY சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவசெய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் சகிக்கார் என்றால் நீயோ சகிக்கணும். உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு தேவ செய்தி வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் நினைவு கோரணும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய உதாரணங்களை நிறைய சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஸோ அதை ஒரு தேவ பிள்ளை அதை ஏன் நினைவு கோரணும் அவர்களுக்கு சம்பவித்தவைகள் நமக்கு சம்பவிப்பதற்காய் நினைவு கோரணும் அவர்களுக்கு சம்பவித்தவைகள் நமக்கு சம்பவிக்க அதை படிக்க நினைவு கோரணும் ப்ரைஸ்லாம் வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு சபிக்கப்பட்டவர்களும் உண்டு ஸோ ஏன் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்கிற சத்தியங்களை நாம் நினைவு ஏன் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூறணும் பிரைஸலால் ஸோ இந்த நினைவு கூறுகிற ஒரு அனுபவம் நினைத்து கொள்ளுங்கள் இதை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் நிறைய இடத்துல வருகிறது அதைதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் முதலாவதாக எபேசியருடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நம்ம வேதத்தில் வாசிப்போம் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் எபேசு சபையை பார்த்து அப்போஸனாகிய பவுல் எழுதுகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்க அதை நீங்கள் நினைத்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த சபையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அலையலூயா எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்களாம் அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அந்த காலத்தில் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை அடுத்து இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் இஸ்ரவேலுடைய சுதந்திரத்திற்கு இஸ்ரவேலுடைய ஆசிர்வாதத்திற்கு நீங்கள் புறம்பானவர்கள் தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் உங்களுக்கும் வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ப்ரைசலும் அந்நியர்கள் நீங்கள் தேவனுக்கு அந்நியர்கள் தேவனுடைய பார்வையில் அந்நியர்கள் அதே மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்களாய் இந்த உலகத்தில் அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தீர்கள் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் ஸோ நம்ம ஆண்டவரை அறிவதற்கு முன்பாய் நமக்கு ஒரு தெய்வம் மெய்யான தெய்வம் இல்லாமல் இருந்தோம் ஆசீர்வாதம் மற்றவர்களாக இருந்தோம் வாக்கு தத்தங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியாது என்ன வாக்குதத்தம் ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன வாக்குகளை வைத்திருக்கிறார் ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியாது அந்நியராயிருந்தோம் தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியமே கிடையாது ஜபத்தின் மூலமாய் பரிசுத்தாவின் மூலமாய் இன்றைக்கு எவ்வளோ ஒரு ஐக்கியம் வேத வசனத்தின் மூலமாய் எவ்வளோ ஒரு ஐக்கியம் நீங்கள் ஒரு காலத்திலே அந்நியராக இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம் ஆண்டோருடைய சபையில் இருக்கிறோம் இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறோம் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை நல்லவைகளையும் அறிந்திருக்கிறோம் கெட்டவைகளையும் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் வளர்ந்து இருக்கிறோம் சபையில் வளர்ந்து ஆனால் ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று அறிந்தோமானால் நாம் இன்னும் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் ப்ரைஸ்தலான் ஒரு காலத்தில் நான் எவ்வளோ கேவலமாக இருந்தேன் எவ்வளோ பாவமாக என் வாழ்க்கை இருந்தது எனக்கு ஒரு சபை இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லை அந்நியனாக இருந்தேனே இன்னைக்கு ஆண்டவர் என்னை தம்முடைய ஆலயத்தில் வைத்து என்னை ஒரு நல்ல இடத்துல வைத்திருக்கிறாரே என்று இன்றைக்கு நாம் பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்பதை நினைத்தால் தான் முடியும் இன்றைக்கி பாருங்கள் சில தேவ பிள்ளைகள் சபையில் நல்லா வளர்ந்துட்டு வருவாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன நினைக்கும் இந்த சபை சரியில்லை இந்த சபை சரியில்லை அந்த ஒரு காலத்தில் அவங்களுக்கு இந்த சபை தான் ஆசீர்வாதமாக இருந்துருக்கும் அவங்க இந்த சபைக்கு வரும் பொழுது ஐயோ ஆண்டவர் இங்கே இருக்கிறார் ஆண்டவர் இங்கே பேசுகிறார் எனக்காக பேசுகிறார் எனக்காக ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு வந்தவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க குத்தி குத்தி பேசுகிறாங்கன்னு விலங்குதா அவங்களுக்கு சரியா ஒரு காலத்தில் கர்த்தருடைய சபையில் தேவ பிரசனை இறங்கினதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க அங்கே பிரசனமே இல்லையே ஏன் தெரியுமா இவங்களுடைய மனது கெட்டு போச்சு ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தேவன் இல்லாதவனாய் வாக்கு தத்தம் இல்லாதவனாய் புறம்பானவனாய் இருந்தேனே ஆண்டர் தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்தாரேன்னு சொல்லி அந்த நன்றி நமக்கு இருக்கணும் பிரைஸலோட அலையலூயா இருக்கா அந்த நன்றி நமக்கு இருக்கணும் ஒரு காலத்தில் கொடிகாரனாய் இருந்தேன் ஐயோ அசுத்தத்தை செய்த சாபமாய் வாழ்ந்த இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வைத்து என்னை கொயரில் பயன்படுத்துகிறார் என்னை அஷ்ஷரிங்கில் பயன்படுத்துகிறார் என்னை செல் குரூப்பில் பயன்படுத்துகிறார் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் அதெல்லாம் நமக்கு அற்பமாய் தெரியுதா சம்திங் ராங் இன் யுவர் லைஃப் ப்ரைஸ் எல்லாம் சம்திங் ராங் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் ஐயோ ஆராதனைன்னு சொல்லி நம்ம ஓடி வந்தோமே எவ்வளோ வாஞ்சையாய் ஓடி வந்திருப்போம் துக்கத்தோடு அந்த கண்ணீரோடு வந்து உட்கார்ந்துருப்போமே இன்றைக்கு உனக்கு அந்த அனுபவங்கள் குறையுது அப்படின்னா நமக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை என்று அர்த்தம் பிரேசலம் சர்ச்சு அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்குது தேவனுடைய ஆராதனை அன்னைக்கு இருந்தது தான் இன்னும் மகிமையாய் மாறி கொண்டு வருகிறது இன்னும் ஆண்டவர் நம்மை உயர்த்திக் கொண்டு வருகிறார் ஏன் இது வர மனுஷங்க ஏன் சபையில் தழைக்க மாட்டிருக்கிறாங்க ஏன் சபையில ஒரு கூட்டம் ஜனங்கள் சபையில நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஏன் பின்னுக்கு போகிறது என்றால் அவர்கள் தங்களுடைய ஆரம்பத்தை நினைத்து பார்க்கிறதில்ல பவுல் சொல்றாரு அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் நீங்கள் சபைக்கு புறம்பானவர்கள் வாக்கு தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் நம்பிக்கையில்லாதவர்கள் இவ்வுலகத்தில் தேவன் அற்றலுமா இருந்தீர்கள் என்பதை நினைக்கணும் நினைக்கணும் நான் இந்த தேசத்துக்கு பொழுது ஒரு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி அழுதுருக்கிறேன் ஒரு ஆலயம் இல்லையே அமோக்கியோ அவனி ஒன் அந்த ரோட்டில் தெரியல எங்கே சண்டே எங்கே போகிறதுன்னு தெரியல எங்கேயாவது ஒரு சர்ச் இருக்காதான்னு சொல்லி சண்டே காலையில் ஒரு பைபிளை கையில் எடுத்துட்டு சுவாமி என்னை எவ்வளோ அழகான சபையில் வச்சுருந்தீரே எனக்கு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு நான் அந்த அமோக்கியோ அவனி ஒன்னில் அந்த பிஷான் பார்க்கோரமாக நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அங்கே அந்த அமோக்கிய அவன்யூ ஒன் அவன்யூ த்ரீ ஜங்ஷனில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கும் அதில் ஒரு இங்கிலீஷ் ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது அதுதான் ஃபஸ்ட் வீக் இன் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு வீக் எனக்கு நமக்கு யூஷுவலாகவே சைனீஸ் பேசுகிறது புரியாது அந்த நாட்கள்ல என்ன அதுவும் அந்த ஒரு மெசேஜ் அவர் கொடுக்குறார் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு புரியல ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருந்தேன் அழுதேன் அன்றைக்கு சபை இல்லாமல் இருந்தோம் இதை காண்டவர் நமக்கு ஒரு சபையை கொடுத்து என்ன நாம் விடுதலையோடு நம்ம ஜனங்களோடு கூட ஆராதி காண்டு உதவி செய்தார் அலே லூயா பிரைசலோ ஆமீன் ஸோ அதை நினைவு கூறணும் அதை நம்ம நினைவு கூற மறுக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுகிறோம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை இலைப்பாறை பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே கத்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தைகளை நினைத்துக்கொள்ளுங்கள் யோசுவா சொல்கிறாரு நம்முடைய மோசே நம்முடைய தீர்க்கதரிசி மோசே தேவனுடைய தாசன் மோசே கற்பித்த வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இலைப்பார பண்ணி இந்த தேசத்தில் உங்களுக்கு கொடுத்தாரே உங்களை இலைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைகளை நினைக்கணும் நினைத்து கொண்டே இருக்கணும் உபதேசத்தை நினைக்கணும் மோச உபதேசத்தை கொடுத்தார் எங்கு உபதேசம் இல்லையோ அங்கு ஜனங்கள் இலைப்பாற மாட்டாங்க ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் மாறணும்னா உபதேசம் ரொம்ப முக்கியம் உபதேசம் பரிசுத்திற்குரிய உபதேசம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய காரியங்களில் உபதேசம் மனுஷங்களோடு கூட நம்ம பழகுகிற காரியங்களில் உபதேசம் குடும்ப காரியத்தில் உபதேசம் சபை காரியத்தில் உபதேசம் பிரைஸலாம் எல்லா இடத்துலையும் உபதேசத்தை நம்ம பின்பற்றணும் வேலை இடத்துல உபதேசம் இதன் உபதேசத்தை நம்ம நினைவு கூர்ந்தால்தான் இலை பாறுதல் வரும் சமாதானம் வரும் பிரைஸ் அலோட லோயா சிலர் வந்து வேலை இடத்துல நல்ல கீழ்ப்படிந்து நிற்பாங்க ஏன்னா சம்பளம் தராமல் பார்த்தீங்களா ஸோ அதனால் அந்த வேலை இடத்துல அவங்க அந்த உபதேசத்தில் கரெக்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை இருக்காது என்ன கரெக்ட் டைம் கரெக்ட் டைமாக பஞ்ச் பண்ணுவோம் லேட்டாலாம் போக மாட்டாங்க என்ன லீவ் வேணும்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க சார் எங்களுக்கு என்ன வேணும் லீவ் வேணும் என்ன சரியா ஒரு 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 அர்ப்பணம் ஆனால் சபைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க சபைக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து சபையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை நீங்கள் கட்டுப்பாடை மீறலான்னா நீங்கள் மீறலாம் ஒரு வாரம் சண்டே சர்வீஸ்க்கு வரலை அப்படின்னா என்ன செய்யணும் ஃபாஸ்ட்லிட்ட சொல்லணும் பாஸ்டர் இந்த சண்டே எனக்கு வர முடியாது ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லணும் இல்லாட்டா லீடர்கிட்ட சொல்லணும் சர்ச் உங்களுடைய செல் லீடர்கிட்ட சொல்லணும் அது ஒரு உபதேசம் லேட்டாக வரனாலும் பாஸ்டர் நான் கொயரில் இருக்கிற லேட்டாக வர வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்கள் அந்த உபதேசம் இருந்தால் சபை ரொம்ப ஒழுங்காக இருக்கும் அலே லூயா நம்முடைய சபையே இப்போவே ஒழுங்கு தான் ஆனால் இன்னும் ஒழுங்காகணும் மீன் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கே இருக்காது ஆராதன பக்கத்தில் பேசிகிட்ருப்பாங்க பாஸ்டர் பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குசு குசுன்னு பேசுவாங்க அது பிசாசி நாவி ஹலோ அப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்குதுன்னு அர்த்தம் சபையில் கேட்க தான் வந்திருக்கிறோம் அலே லோயா அலே லோயா ஒழுங்கு சபையில் எப்படி நடக்கணும் சபையில் குழந்த இருந்தால் ஓகே தூக்கிட்டு போகலாம் தூக்கிட்டு வரலாம் உபதேசம் குழந்தைக்கு கொஞ்சம் பண்ணலாம் யாருமே இல்லை நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போய் பேசணுன்றதுக்காக நீ அப்படி டாய்லெட்டு போகிற மாதிரி நீ போகிற பக்கத்தில் இருக்கிற அப்படி கையில் அப்படி குத்திட்டு போகிற அப்படின்னா உனக்குள்ளே பிசாசின் ஆவி இருக்குன்னு அர்த்தம் நீனும் நீனும் என்ன செய்கிற போற அந்த ஆராதனை நடக்கிற நேரத்தில் வேறு சத்தமே நம்ம காதில் விழக்கூடாது சபையில் ஒரு உபதேசம் இருக்கணும் நமக்கு நாமளே ஏற்படுத்தி கொள்ளணும் அலே லூயா நமக்குள்ளாகவே ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தினால் இலைப்பாறுதலை தருவார் சபையில் ஒரு இலைப்பாறுதல் இருக்கும் சபையிலே சிலருக்கு இலைப்பாறுதல் இருக்காது அப்படியே முள் மேலே உட்கார்ற மாதிரி உட்காந்து என்னது இப்போ முள் ஆ சேர் இது ஏர் கண்டிஷன் ரூம் தான் ஆனால் முள் மேலே உட்கார மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா அவங்கள அவங்க அவங்க சபையிலுடைய உபதேசங்களை உடைத்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது அது ஒப்பொரு வாகனமும் தோணாது அப்படியும் தோணாது அப்படியும் தோணாது தேவ பிள்ளைகள் அவர் சொல்கிறாரு உபதேசம் நீ தேசத்தில் இலை பாருணுன்னா உபதேசம் ரைஸலோட அலையிலேயும் நம்முடைய சம்பளத்தை குறித்து உபதேசம் இருக்குது நம்ம காணிக்கை குறித்த உபதேசம் இருக்குன்னு சம்பாதிக்கலானா சாப்பிடாத இருக்கு சம்பாதிக்க ஆண்டர் பலன் தரும் பொழுது அந்த காணிக்கை கொடுக்கணும் அது ஒரு உபதேசம் லூயா உபதேசத்துல நம்ம இருந்தால் இல்லை பாருதலை ஆண்டவர் தருவார் லூக்கா பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஏசு கிறிஸ்து யார சொல்றாரு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் லோத்தின் மனைவி ஆசிர்வதிக்கப்பட்டவள் அல்ல சபிக்கப்பட்டவள் அவள் காப்பாற்றப்பட்டால் ஆனால் ஆசீர்வாதமாய் மாறல வழியிலேயே சபிக்கப்பட்டவளாய் மாறிட்டாள் அப்போ ஒரு தேவ பிள்ளை லோத்தின் மனைவி ஏன் உப்புத்தோனாய் மாறினால் யோசிக்கணும் பிரைஸலால் யோசிக்கணும் நான் நினச்சேன் ஒருவேளை இந்த லோத்தினுடைய மனைவி தான் ஆபரகாமை விட்டு அந்த லோத்துவை பிரித்தாலோ எனக்கு தெரியல ஏன்னா இந்த பிரிக்கிற டெக்னாலஜியில் த பெஸ்ட் பீப்புள் பிரிச்சிடுவாங்க பெண்களுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு என்னது சில நேரத்தில் ஆண்கள் இதை செய்கிறாங்க பெண்கள் பிரிச்சிடுவாங்க ஆண்களும் பிரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல பெண்களும் சொல்ல முடியாது ஆண்களும் ஆனால் ஆபரகமோடு கூட லோத்து இருந்தான் நல்லா இருந்தான் நல்ல மனுஷன் ஆப்ரஹாமோடு கூட இருந்து என்னை நல்ல வழிக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்லி ஆப்ரஹாமோடு கூட வந்தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் சரி ஆசீர்வதித்தார் இந்த லோத்தினுடைய மனைவி சொல்லியிருப்பா போகலாம் நீங்கள் தனியாக நீங்களே பெரியாள் என்ன நீங்கள் போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லி அவளை பிரித்து கொண்டு போனாள் சோதம் குமார் அவளை போய் சிக்கி அந்த சாபத்தில் அந்த குடும்பம் அழிய நேரிடுகிறது அங்கே பாருங்கள் அந்த லோத்து உள்ளம் உடைந்தவனாய் உட்கார்ந்திருக்கிறான் ஒளிமுக வாசல்ல என்ன அவனுக்கு ஒருவேளை அவன் மனமுடைந்த ஒரு மனுஷனாக இருந்திருப்பான் ஐயோ மனைவி இப்படி இருக்கிறாளே என்ன எப்படி இருக்கிறாளே நம்ம நல்ல பரிசுத்தமான ஆபரகாமோடு இருந்தோம் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கூட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஏன்னா மனைவிக்கு அந்த ஆடம்பரங்கள் பிடிச்சிருந்தது மனைவிக்கு அந்த அந்த சோதம் குமாரா ஜனங்களுடைய வாழ்க்கை பிடிச்சிருந்தது ஆபரகாம் சொல்கிறான் ஏன் பையனுக்கு பெண் எடுக்கணும்னா போய் என்னுடைய குடும்பத்தார் இடத்துல போய் பெண் வான்னு சொல்கிறான் ஆனால் இந்த லோத்துனுடைய மனைவி அந்த சோதம் குமாரிலேயே பையனை செட் பண்ணிட்டா பாருங்க இவன் ஆபரகாம்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் விட்டால் ஆபரகாமனுடைய குடும்பத்தார் இல்லாட்டி ஜனங்கள் மத்தியில் போய் தன் பிள்ளை அங்கே போய் வாழட்டும்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் இவளுடைய கிரியைகள் ஆரம்பத்தில் இருந்து ஆசீர்வாதம் இல்லாததாக இருந்திருக்கலாம் நான் நினச்ச ஏன் ஆண்டவர் இந்த லோத்தினுடைய மனைவியை நினைத்துக்கொள் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் குடும்பமாய் டிசிஷன் எடுப்பது நல்லது அதே நேரத்தில் தவறான டிசிஷனுக்கு கனவனோ மனைவியோ ஒரு குடும்பத்தை இழக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கெடுத்துடும் பிரைஸ் தள்ளணும் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளணும் என் மனைவி இப்படி சொல்கிறாளே இப்படி போனால் ஆசீர்வாதமாய் மாறுவேனா கணவன் இப்படி முடிவெடுக்கிறாரே இப்படி போனால் ஆசிர்வாதமாய் மாறுவேனா நம்ம யோசித்து முடிவெடுக்கணும் நினைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சில சில காரியங்களை மெதுவாக டிசிஷன் எடுக்கலாம் என்ன மெதுவாக யோசித்து உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை என்ன உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் யோசித்து டிசிஷன் எடுக்கலாம் லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள் நம்முடைய லைஃப் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு அவள் தப்பி போனாலும் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள் அவளுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சாபமாக போயிடுச்சு ஆகவே நாம் நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் சரியான காரியங்களை செய்வதற்கு நாம் ஒப்புக்கொடுக்கணும் அதே மாதிரி ஆண்டவர் இன்னொரு பெண்ணை குறித்து கூட உபாகமம் இருபத்தி நான்கு வசனம் ஒன்பதில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக்கொள்ளுங்கள் யாருக்கு செய்ததை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அவளை ஆண்டவர் கடிந்து கொண்டு அவளை ஆண்டவர் குஷ்டரோகியாய் மாறும்படி செய்தார் ஏன் அப்படி ஆண்டவர் செய்தார் தேவனுடைய மனுஷனாகிய தன் தம்பி மோசைக்கு விரோதமாய் அவள் பேசினதை ஆண்டவர் பார்த்தார் பார்த்து ஆண்டவருக்கு அது பிடிக்கல தன் தம்பியை குறித்து தான் பேசினாள் ஆனால் அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு அவன் மேல ஒரு மகிமை இருக்கு தன் தம்பியை ஆரோன் ஆண்டவனேன்னு கூப்பிடுறான்னு ஏன் தெரியுமா அந்த மோசை மேலே ஒரு மகிமை இருக்கு ஸோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மிரியாமை நினைத்துக்கொள் மிரியாமை நினைத்துக்கொள் ஒரு தேவ பிள்ளை யாரையும் எப்படியும் பேசிடக்கூடாது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடாது உடைக்கக்கூடாது இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறோம் மிரியாமை நினைத்துக்கொள் இன்றைக்கு எந்த ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷனுடைய இருதயத்தை நம்ம உடைக்கக்கூடாது இஷ்டமான வார்த்தைகளை பேசக்கூடாது ஒரு தேவ பிள்ளை ஆண்டோடைய வசனம் சொல்லுது மிரியாமை நினைத்துக்கொள் ஊழியம் செய்த அந்த மோசைக்கு விரோதமாய் இவள் பேசுகிறா அவளுடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறார் அவருடைய மனைவியை குறித்து பேசுறார் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்திருக்கிறானே இவன் கூட மட்டும்தான் ஆண்டோர் பேசுகிறாரா உங்க கூட ஆண்டவர் பேசலாம் மிரியாமோடு ஆண்டவர் பேசினார் ஆரோனோடு ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை தாங்கி நிற்கிற உன்னத பிள்ளைகளை நம்ம டச் பண்ணிடக்கூடாது வாழ்க்கையில் பிரைஸெல்லாம் டச் பண்ணிடக்கூடாது இஷ்டம் போல பேசிடக்கூட இஷ்டம் போல நடந்துடக்கூடாது மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவ மனுஷர்களை அனுப்புவார் அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் என்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்புவார் தேவ மனுஷர்களை அந்த தேவ மனுஷர்களுடைய ஆசீர்வாதத்தை நீ பெறப்போறியா அந்த தேவ மனுஷர்கள் நிமித்தமாய் ம நல்ல மகிமையை நீ பெறப்போறியா ஆசீர்வாதத்தை பெறப்போறியா இல்லை சாபத்தை பெறப்போறியா உன் கருத்துல தான் இருக்குது என்ன என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பரிசுத்தவான்களை தேவன் அனுப்பினார் அந்த பரிசுத்தவான்கள் என்னை ஆசிர்வதிக்கணும் அவர்களுடைய சாபத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது உங்கள் லைஃப்லேயும் ஆண்டவர் பரிசுத்தவான்களை அனுப்புவார் ஊழியக்காரர்களை அனுப்புவார் அவங்களுடைய கால்களை கழுவணும் ரைசலோன் குற்றம் குறை இருந்தால் அவங்களோடு பேசணும் பேசி அவங்களோடு கூட செய்யணும் ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு மீறியாமை நினைத்துக்கொள் சபை எப்பவுமே சபை விசுவாசிகள் எப்பவுமே ஐயா நான் குஷ்டரோகி ஆகிடக்கூடாது ஒருத்தரை பார்த்து நம்ம ஏளனம் பண்ணக்கூடாது என்ன ஏளனம் பண்ணக்கூடாது ஸோ நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் இதை செய்யட்டும் அலே லோயா ஆண்டவரே நான் நினைத்து கொள்வேன் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே ஒரு தேவ பிள்ளை தான் வாழ்க்கையில் முந்தின நாட்களில் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருந்தான் என்பதை அவன் நினைவு கூறணும் சில தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நானே பார்ப்பேன் நான் இப்போ நிறைய பேர் உங்களை எத்தனையோ வருஷங்களாக நான் உங்களை பார்க்கிறேன் சிலர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு அர்ப்பணம் அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் அவ்வளோ ஒரு உண்மை அவ்வளோ ஒரு தாழ்மை இப்போ அப்படி இல்லை சிலரை பார்க்கும்போது எனக்கு மனது வேதனையாக இருக்கும் எனக்காவது நேரம் வரும்போது அவங்கள பார்த்து பேசணும்னு நினைப்பேன் என்ன முன்னாடி ஆரம்பத்தில் முந்தின நாட்களில் நீங்கள் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தீங்க எவ்வளவோ உபத்திரவத்தை சகிச்சிங்க எவ்வளவோ உபத்திரத்தை சகிச்சிங்க சபைக்காக சகிச்சிங்க வேலை முடிச்சுட்டு எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டோருடைய ஊழியன் ஓடி வந்தீங்க பாருங்க முந்தின நாட்கள் நினைத்து பாருங்க உங்களுக்கு பிஆர் கிடைக்காத நாட்களில் அந்த நாற்பது நாள் ஜபத்தை நினைத்து பாருங்கள் என்ன முந்தின நாட்களில் எவ்வளவோ எவ்வளவோ அர்ப்பணம் எவ்வளவோ ஜபம் எவ்வளவோ கீழ்ப்படிதல் எவ்வளவோ உண்மை ஆனால் இப்பொழுது அந்த பிரகாசமாக்கப்பட்ட அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆராயணும் நான் ஆரம்பத்தில் கொண்ட அந்த அன்பு ஆரம்பத்தில் கொண்ட அந்த உற்சாகம் ஆரம்பத்தில் கொண்ட அந்த தாகம் என்ன அந்த அபிஷேகம் பெரும்பொழுது என்ன ஒரு தாகம் எனக்கு வேணும் ஆண்டவரே இன்னைக்கு எப்படி இருக்கீங்க தேவன் எப்போவுமே அந்த முன்தின அந்த ஆதி அன்பு அந்த தாழ்மை பிரைஸலால் அது ரொம்ப கவனிக்கிறார் எனக்கு சொல்ல முடியும் நான் ஆரம்பத்தில் என்ன தாழ்மையாக இருந்தனோ அதே தாழ்மையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லி என்னை குறித்து மற்றவங்க சொல்கிறாங்களே எனக்கே தெரியும் மெயின்டைன் தட் மெயின்டெயின் நான் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் இருக்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோ ஒப்பு கொடுக்குறேன் அலாட் ஒப்பு கொடுக்கிறேன் முடிந்த அளவுக்கு ஸோ உனக்கு நீ இருக்கிய உன்னை நீ ஆராய்ந்து பார் ஆரம்பத்தில் ஆண்டோர் மேலே எந்த அளவுக்கு உனக்கு ஏக்கம் இருந்தது ஆண் ஆலயத்தில் எப்படி எந்த அளவுக்கு உனக்கு ஆலயத்தின் மேலே ஒரு பாசம் இருந்தது என்ன அதை ஆராய்ந்து பாருங்க சிலருடைய வாழ்க்கையில் அது குறைஞ்சிடும் குறைஞ்சிடும் அவங்களே முடிவெடுத்துவோம் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் இருக்கணும் முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது நான் பைத்தியக்காரன் ஓடி ஓடி உழைச்சேன் இப்ப எப்படி இல்லை அப்படி இல்லை நான் எப்படி இருக்கணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நம்ம ஆரம்பம் ஆரம்ப நாட்கள் உங்கள் செபம் எப்படி இருந்தது ஆரம்ப நாட்கள் உங்களுடைய உங்களுடைய அந்த ஆவிக்குரிய தாகம் எப்படி இருந்தது எந்த அளவு தாழ்மையா இருந்தீங்க எந்த அளவு உண்மையா இருந்தீங்க நினைத்து கொள்ளுங்க அலே லூயா அப்ப எவ்வளவோ உபத்திரவங்களை சகித்தீர்களே இப்ப சின்ன சின்ன வார்த்தை கூட சகிக்க முடியாது என்ன அப்போ சொல்லுவாங்க சில ஏற்றா சில எடுத்தாமல் பாஸ்டர் அடி அடிக்க நீங்கள் அடிக்க கூட செய்யலாம் பாஸ்டர் நான் ஏற்றுக்குவேன் ஆனால் இப்போது ஒரு வார்த்தை பொறுக்க மாட்டாங்க என்ன இப்போ நம்ம போயிட்டு ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பேசினோம்னாலே அவங்க அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் தெரியுமா அந்த ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை அன்பு அதை நம்ம காத்து கொள்ளணும் தேவ பிள்ளைகள் அன்பை வளர்ப்பதில்லை வெறுப்பை வளர்க்குறாங்க தாழ்மையை வளர்ப்பதில்லை மேட்டிமையை வளர்க்குறாங்க சபையில் அப்படி தான் இருக்கு தாகத்தை அல்ல வாஞ்சைகளை அல்ல போதும் போதும் நமக்கு என்ன என்ன இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வரணும் இன்னும் நீ ஆண்டவருக்காக செய்யணுமா இன்னும் ஆண்டவருக்காக உழைக்கணுமா இன்னும் ஆண்டவருக்காக வளரணுமா அதை தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்க சபையில் மாற்றங்கள் நீ சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக வளரணும் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும் அவர்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் உயர்த்தணும் அப்படிப்பட்டவங்களுக்கு கிருபை கொடுத்து அப்படி கிருபை பெற்றவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் சபைக்கு உண்மை உள்ளவர்கள் சபைக்கு உண்மை உள்ளவர்கள் தேவை அமேன் ஆரம்பத்தில் இப்போ பாருங்கள் இப்போ சென்னங்க எனக்கு அலை அலைகிற ஒரு ஆவி அங்கே போனோம் இங்கே போனோம் அவசியம் ஒரு சபை போதும் அமேன் ஒரு சபை போதும் கண்ட உபதேசங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்த அதே மாதிரி உங்களை மேன்மைப்படுத்துவார் நம்ம சபையில ரொம்ப அழகான உபதேசம் நல்ல குடும்பத்தை செய் நல்ல வேலையை செய் ஆண்டவருக்குன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு கொடு பிரிக்க இதற்கு மேலே எதுவும் உங்க கேட்கறதில்ல கருத்து உங்களை ஆசிர்வதிக்கட்டும் லோயா எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்களும் சரீரோ சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த வசனம் என்ன குறிப்பாக என்ன சொல்லுது கட்டப்பட்டு இருக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் சபை தேவ பிள்ளை நம்ம நினைக்க வேண்டியது யார் தெரியுமா கட்டப்பட்ட மக்கள் தீங்கு அனுபவிக்கிற மக்கள் உபத்திரப்படுகிற மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற மக்கள் இவர்களை சபை தேவ பிள்ளைகள் நினைவு கூறணும் ஐயோ தீங்கு அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்காக செபம் பண்ணணும் அவங்களுக்காக ஊழியம் செய்யணும் பிரைஸலோட அலையலோயா இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் நல்ல ஆலயத்தில் வரணும் சபம் பண்ணணும் நல்ல கிருமையை பெறணும் கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்க போகணும் ஐ மீன் தீங்கு அனுபவிக்க அது அதுதான் தீங்கு அனுபவிக்கிற மக்களோடு தீங்கு அனுபவிக்க போகணும் அதுதான் உன்னதமான சபையினுடைய அழைப்பு நல்ல ஒரு ஆராதனை வாரத்தில் ஒரு நாள் கட்டப்பட்ட மக்களுக்காக பலவீனப்பட்ட மக்களுக்காக நீ போய் பேசி அவர்களை தீங்கிலிருந்து வெளியே கொண்டு வரணும் தீங்கு அனுபவிகளோடு போய் தீங்கு தூக்கி விடு கட்டுகிறவனாய் மாறு பிரைசலோன் இன்னைக்கு பார்வையாளர்கள் நமக்கு தேவையில்லை உழைப்பாளிகள் என்னதான் பாஸ்டர் செய்தார் பார்ப்போம் பாஸ்டர் யார் செய்கிறதுக்கு அவர் செய்கிறார் அலே லூயா ஐ மீன் இந்த ஓலியத்தில் பாஸ்டருக்கு என்ன இந்த காலத்தில் என்னை பாஸ்டராக கிங்கா ஆஃப் குளோரிக்கு வச்சுருக்கிறார் ஒரு பதினஞ்சு வருஷமோ என்னமோ அதுக்கு பிறகு நான் போயிடுவேன் ஆனால் இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும் அலே லூயா நீ என்ன செய்ய போற நிறைய வாலிப தம்பிமா நிறைய பேர் இருக்கீங்க நிறைய குடும்பம் எல்லாமே எங்க தான் இந்த ஆலயத்தில் நீ என்ன செய்ய போற பார்வையாளனா இருக்க போறியா தீங்கு அனுபவிக்கிறதோட தீங்கு அனுபவித்து அவர்களை தூக்கி விட்டு ஒருத்தனுடைய வாழ்க்கையில நீ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் மாற போறியா பிரைசலான் அலே லோயா சில ரொம்ப வேதம் எனக்கு எப்பவுமே எறவும் பகலும் வேதம் வேதம்னு சொல்லி எதையாவது குழப்பிட்டு இருப்பாங்க வேதத்தை வாசி ஜெபம் பண்ணு ஆக்ஷனில் காட்டு நீ யார் என்பதை நீ சபையை கட்டுகிற மனுஷனா ஊழியத்தை கட்டுகிற மனுஷனா ஆத்துமாக்களை தேவன் பக்கம் கொண்டு வருகிறவனா அதை உன்னுடைய ஜீவியத்தில் காட்டு நான் என்ன செயல்படுகிறோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் யார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க அவங்களோடு இணைந்து கொள்ளுங்க ஊழியத்தை கட்டுகளோடு இணைந்து கொள்ளுங்க அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாத்தை கொண்டு வரும் அலேலூயா கடைசியாய் ஒரு வசனத்தை பாருங்க எபிரேயர் பனிரெண்டு வசனம் மூன்று ஆகையால் நீங்கள் எல்லை புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் ஏசு எல்லாவற்றையும் சகித்தவர் அலே லூயா அவரை நினைத்து கொள்ளுங்கள் நமக்கு வாழ்க்கையில் பாடுகள் வரும் சில நேரத்துல நண்பர்கள் எதிரிகளாய் மாறுவாங்க சில நேரத்துல சூழ்நிலைகள் மாறும் சில நேரத்துல கப்பல் அமைதியாய் போய்கொண்டிருந்த கப்பல் சூறா வழியில் சிக்கும் ஆனால் இவைகளுக்கு மத்தியில பாவிகளால் செய்யப்பட்ட கொடிய விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்க அவர் எப்படி சகித்தார் அப்படிதான் நம்ம பாடுகளை சகிக்கணும் நிந்த அவமானங்களை சகிக்கணும் அலையிலூயா மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார் சகிக்க கற்றுக்கொள்றவன் தான் ஆளை கற்றுக்கொள்ளுவான் மேன் சகிக்கணும் உபதேசத்தை சகிக்கணும் சிக்ஷையை சகிக்கணும் உபத்திரவத்தை சகிக்கணும் பிரைஸ் எல்லாம் அதுதான் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஆவிக்குரிய வரங்கள் ஜபத்தினால் மட்டும் வர்றதில்லை எப்படி நீ சகிக்கிற ஆவிக்குரிய கனிகள் சகிப்பு தான் வரும் பொறுமையை கற்றுக்கொள்ளணும் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அலே இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் பட்ட பாடுகள் இந்த ஊழியத்துல நான் போனப்ப எத்தனை எத்தனை காரியத்தை சகிக்கணும் கத்தியால குத்துவாங்க ஈட்டியால குத்துவாங்க நாக்கால சவுக்கால அடிப்பாங்க செய்யாததை செய்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே புரூப் பண்ணுவாங்க சகித்து கொள்ளணும் துரோகங்களை சகித்து கொள்ளணும் எவ்வளவு துரோகங்கள் எவ்வளவு துரோகங்கள் நன்மையை வாங்கி நமக்கு தீமையை விதைப்பார்கள் என்ன சகித்து கொள்ளணும் ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கும் வரைக்கும் இந்த ஊழியத்தில் மேன்மைப்படுகிறார் பேசாமல் சகித்துக்கொள்வோம் பேசவே மாட்டேன் என்ன பேசணும்னு சகித்துக்கொள்வோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை போல உன்னை எழும்ப பண்ணுவார் சகிக்கணும் சகிக்கணும் குடும்பத்தில் உபத்திரவங்களை சகிக்கணும் சில நேரத்தில் மனைவியினுடைய அந்த போராட்டங்களை கணவனுடைய போராட்டங்களை சகிக்கணும் சகித்து சகித்து தான் முன்னேறணும் ஏசு கிறிஸ்து இருந்தும் அவர் சகித்தார் என்றால் நீயும் சகிக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை நான் சகிக்க மாட்டேன் என்ன புருஷன் கோவப்பட்டுட்டாரு உடனே பேகை தூக்கு இதெல்லாம் வேலைக்காகாது ஒருவேளை அவன் லூஸாக இருந்தான்னா ஓகே சரி சில புருஷன் மாதிரி லூஸ் அவனோட வாழ முடியாது சரியா அதே மாதிரி சில மனைவி மாதிரி அப்படி இருப்பாங்க அவங்களால வாழவே முடியாது ஏன்னா சில நேரத்தில் வேதத்தில் சொல்லப்படுது ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்ன செய் ஒருவனுக்கு ஒருத்தின்றது உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு ட்ரக் அடிக்ட் அவங்ககிட்ட கொண்டு போய் தெரியாமல் ஒரு பொண்ணை கொடுத்துட்டாங்க நீ ட்ரக் அடிக்ட்டு உன் ப கல்யாணம் பண்ணிகிட்டே சாகிற வரைக்கும் அவன் தான் உனக்கு புரிஷன் அப்படின்னா அது போலிஷ்னஸ் அவனோடு வாழ முடியாது ரைஸ் அலான் சரியா வாழ அது அது வந்து பொதுவான ஒரு உபதேசம் பொதுவான ஒரு உபதேசம் அவன் அவன் சில சில சம்பவங்கள் நடக்குது சில நேரத்தில் தேவை நான் உங்களை ஞானத்துக்காக சொல்கிறேன் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான் ஐயா எனக்கு வந்து அவனுக்கு ஒரு புருஷத்துவமே இல்லை எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க நான் என்ன செய்யிட்டேன் நான் சொன்னேன் தயவு செய்து கல்யாணம் பண்ணிவிடாத தயவுசெய்துக்கு அவன் அந்த பெண் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையினை கெடுத்துடாத அப்படின்னு சொன்னேன் செய்து உனக்கு கல்யாணம் தேவை இல்லை ஆனால் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்ன சொல்கிறது அந்த பையனுக்கு அந்த பொண்ணு என்ன என்ன செய்கிறது இல்லம்மா நீ அவனோட வாழணும்னு சொல்ல முடியுமா நோ நெவர் நெவர் ஸோ ஆகவே ஒரு தேவ பிள்ளை சில உபத்திரங்களை சகிக்கலாம் சில உபத்திரங்களை சகிக்கலாம் புருஷன் கொஞ்சம் கோபக்காரன் அதை சகிச்சுக்கும் ஆனால் அவனால் வாழ முடியும் இன்னொரு பக்கம் அன்பாக இருக்கிறான் இன்னொரு பக்கம் அவன் தேவையெல்லாம் சந்திக்கிறான் சில உபத்திரவங்களை சகித்து கொள்ளலாம் பிரைஸெல்லாம் சகித்து கொள்ளலாம் மனைவி கொஞ்சம் வாயாடியாக இருக்கிறா உடனே அவ்வளோ வேண்டாம்னு எட்டி உதச்சிடாதே சரி பரவாயில்ல கொஞ்சம் சகித்து கொள்ளலாம் ஆனால் வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒரு 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 சிலருடைய வாழ்க்கை இருக்கும் பாருங்கள் அது நரகம் நரகம் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு ஆண்டோர் ஞானத்தை தரணும் இது யாருக்காக சொல்கிறேன்னு தெரியல ஒருவங்க குடும்பத்தில் உங்கள் தங்கச்சி அக்கா மாதிரி யாராவது அப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா தயவுசெய்து டேக் சம் ஆக்ஷன் ப்ரைஸ் எல்லாம் தயவுசெய்து சம் சில ஆக்ஷன் எடுக்கணும் சில நேரத்தில் சில குடும்பத்தில் அப்படி என்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க நான் சொல்கிறேன் சில புஸ்தகத்தில் தவறான ஆலோசனைகள் எழுதப்படுது தவறான ஆலோசனைகள் எழுதப்படுது ஸோ ஸோ நீங்கள் புரிந்து கொள்ளணும் ரைஸலோட அலையிலூயும் ஆனால் அவரையே பார்த்து சகித்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் நாம் சகிக்க அறியலை அப்படின்னா வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாது ஆண்டவர் சொல்கிறாரி சகித்துக்கொள்ள நீங்கள் ஆரம்பத்தில் சகித்தீர்களே இன்னைக்கு சகித்துக்கொள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடை நல்ல ஒரு காரியத்தை ஆண்டல் செய்யட்டும் வேதத்தில் நினைத்து கொள்ளுங்கள் நீ ஒரு மீரியாமா இருக்கக்கூடாது நீ ஒரு லோத்தின் மனைவியாக இருக்கக்கூடாது நினைத்து கொள்ளுங்கள் பிரைஸெல்லாம் அலையிலோயா ஆதியிலே நீங்கள் ஒரு காலத்தில் சபையற்றவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கை அற்றவர்களாய் உபதேசம் இல்லாதவர்களாய் மெய்ப்பன் இல்லாதவளா இருந்தீர்களே அதை நினைத்து சபை ஒரு அற்புதமான ஒரு இடம் உபதேசம் நல்ல தரிசனம் உள்ள ஒரு சபை கிடைப்பது ரொம்ப கஷ்டம் சபையில் வளருங்க செபிங்க இந்த சபையினுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துங்க இந்த சபையினுடைய ஐக்கியத்தை கெடுத்துடாதீங்க அலே லோயா அலையூயா இருக்கீங்களா பிரைஸா இருக்கீங்களா ஆண்டவர் சொல்றாரு நினைவு கூறு இந்த ஆலயம் இந்த ஊழியம் இந்த உபதேசம் உனக்கு சரியா நல்லா இருந்ததுன்னா தயவுசெய்து இதில் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வா அப்படியே எழுந்து நின்று சோகம் பண்ணுவோம்மா உன் குடும்பத்தின் உபதேசம் எப்படி இருக்கு சபையினுடைய உபதேசத்தை நினைத்துக்கொள் அப்பொழுது இல்லை பாருதலை தேவன் தருவார் இபிதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதத்தை சகித்து அவரை நினைத்துக்கொள் எத்தனையோ பாடுகளை நாம் சகிக்க வேண்டியிருக்கு எத்தனையோ பிரச்சனை நம்ம சகிக்க வேண்டியிருக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது அகந்தை வந்தால் நம்ம விழுந்து போவோம் தாழ்மையோ நம்மை உயர்த்தும் மனமேற்றிமை நம்மை தாழ்த்திடும் செபிக் கொடுத்து சேருவதே ஸ்லாக்கியம் பாக்கியம் அலேலூயா அலேலூயா ஒரே உபதேசம் ஒரே சபை ஒரே உபதேசமே நல்ல நல்ல கூட்டங்களுக்கு கட்டாயம் போகலாம் நல்ல கூட்டங்களுக்கு கட்டாயம் போகலாம் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து ஒருவனை அலட்சியம் பண்ணுவாய் ஒருவனை நேசித்து நோர்த்துன்னு அலட்சியம் பண்ணுவாய் ஆண்டவர் சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள் எது உங்களுக்கு பிரயோஜனம் நினைக்கிறீங்களோ அதை தெரிந்து கொள்ளுங்கள் எது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த நினைக்கிறீங்களோ அதை தெரிந்து கொள்ளுங்கள் தகப்பனே உங்களுடைய ஆலயத்தை நீ சுத்திகரிக்கும்படி நான் செபிக்கிறேன் உங்களுடைய ஊழியத்தை நீ சுத்திகரிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே எங்களை ஒழுங்குபடுத்தும்படி நான் செபிக்கிறேன் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஒழுங்காகணும் அண்டவரே குடும்பத்தில் ஒழுங்காகணும் அண்டவரே வேலை இடத்துல ஒழுங்காகணும் சபையில் நாங்கள் ஒழுங்காகணும் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் சுவாமி ஆண்டவரே இன்ன உன்னத அபிஷேகம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன் அவரவர் தங்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பிலே உண்மையாக இருக்கட்டும் சபையிலே உண்மையாய் இருக்கட்டும் குடும்பத்தில் உண்மையாய் இருக்கட்டும் வேலை இடத்துல உண்மையாய் இருக்கட்டும் ராஜா அன்றுவரே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் மீறியாமை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா அண்டவரே நாங்கள் ஆண்டவரே சரியில்லாததை செய்யாதபடி சரியானதை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்ப பண்ணும் ஆண்டவரே அந்த தாழ்மை அந்த அன்பு அந்த இரக்கம் ஆண்டவரே அந்த வசனத்தை கேட்கிற வாஞ்சை ஆண்டவரே கீழ்படுகிற வாஞ்சை ஆண்டவரே ஊழியத்தில் அடங்கி இருக்கிற கிருபை ஆண்டவரே தகப்பனை ஆத்மாவிலே பாரம் கட்டப்பட்ட மக்களை நினைத்து ஊழியம் செய்கிற ஏக்கம் இவைகளை கொடுங்க ஆண்டவரே ஒழுங்கு இல்லாதவர்களை ஒழுங்கு படுத்தும் ஆண்டவர சரியான உபதேசத்தின்படி நடக்காதவர்களை ஆண்டவரே சரியான உபதேசத்திலே கொண்டு ஐயா உபதேசம் இல்லாவிட்டால் இல்லை பாருதல் வராது ஆண்டவர உமுடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ளட்டு சுவாமி இன்றைக்கு அவருடைய மனம் மாறும்படி நான் ஜபிக்கிறேன் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுவோமா ஒரு மனம் மாற்ற வரட்டும் தயவு செய்து தேவை இல்லாதவர்களை ஒதுக்கி தள்ளுங்க தேவையில்லாதவர்களை ஒதுக்கி தள்ளுங்க கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு அர்ப்பணம் பண்ணி வாழுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறேன் உண்மை உள்ள இருதயத்தை கொடு உண்மை உள்ள இருதயத்தை கொடு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும் வாழாக்காமல் தலையாக்கும் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் ஃபோர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கே விபிஎல் ட்ரிபிள் ஒன் டூ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது